இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருஷ்டிகள் கட்டுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த திருஷ்டிகள் எலுமிச்சம்பழம் கட்டுற வழக்கங்கள் நிறையா பேர் வீட்டில் இருந்துன்னு இருக்கும் நிறையா பேர் அது பேனா பச்சை மிளகாக கட்டி எலுமிச்சம்பழத்தை அழகாக வீட்டு முன்னாடி கட்டுவாங்க சரி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க இன்றைக்கி பொதுவாக திருஷ்டிகள் போகிறதுக்காக இது பண்ணுறது எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னா நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாலையர் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வைப்ஸ் வந்து ஒருவேளை வெளியில் நல்லது கெட்டது எல்லாம் பேசினதும் அதெல்லாம் விளக்கி கொடுக்கறதுக்காக இந்த பழம் ரொம்ப பிரயோஜனகரமாக இருக்கும் இது வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது அடுத்தது பார்த்துட்டில் அப்படின்னு வச்சுன்னா அந்த எலுமிச்சம்பழம் வீட்டுக்கு முன்னாடி கட்டும்போது திருஷ்டிகளும் கழியும்னு சொல்லுவாங்க திருஷ்டின்னா என்ன கந்திருஷ்டி இந்த கந்திருஷ்டி திருஷ்டின்னு சொன்னால் பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா பார்வைன்னு அர்த்தங்க கண் பார்வை இதில் அது நல்ல திருஷ்டியாக இருக்கலாம் எதிர்மறையான இன்றைக்கி நல்ல வீடு கட்டிட்டாங்க அப்போ வீடு கட்டினோன்னு அவங்க சொல்லுவாங்க ஆஹா பாரு இவங்களுக்கு என்ன இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாலே இப்படியெல்லாம் சொல்கிறவா வழக்கம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி திருஷ்டிகள் போகிறதுக்காக பொதுவாகவே கட்டுற வழக்கங்கள் இருக்குது இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன இது வீர பழம்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆறாலையை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி கொடுக்கும் எலுமிச்சம்பழம் உப்பு மிளகாய் இந்த மாதிரி ஒரு திருஷ்டிகளுக்கு உண்டான வழக்கங்களை நம்ம பெரியவங்க வச்சுருக்கக்கூடியதாக இருந்துட்டு இதை நம்ம வீட்டு முன்னாடி கட்டும்போது அது நம்மளுக்கு திருஷ்டி போகும் அப்படிங்கிற ஐதீகமும் நம்பிக்கையும் ஜாஸ்தி அது உண்மையும் கூட தான் இது கூட சேர்ந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வாசலில் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை குங்குமமோ மஞ்சளோ தடவி வைக்கிற வழக்கங்கள் இருக்குது இதே நம்ம ஆன்மீக தகவல்லையும் பல சொல்லியிருக்கோம் இந்த வழக்கங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தினம் தினம் சாயந்தர நிலை அதாவது சந்தி வேலையில் வேலை இடங்கள்லேயும் அதே மாதிரி வீடுகள்லேயும் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது இதன் மூலமாக பிறர் வராங்க அவங்களுக்கு இந்த வீடு அல்லது அவர்களுடைய வீட்டிலேயோ இல்லை குடும்பத்திலேயோ ஒரு திருஷ்டிப்படுதுன்னா எப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை பார்க்க போகிறாங்களோ பார்த்த உடனே அந்த ஈர்ப்பு அந்த கவனம் ஃபுல்லாக அதில் போயிடுறது அவங்களுடைய சிந்தனை மாற்றப்படுகிறது இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரகசியம் ஆக இந்த திருஷ்டிக்கு வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்துட்டால்னா பெரும்பாலும் கிராமங்கள்லேருந்து இன்றைக்கி நம்ம சிட்டிஸ்லேயும் வந்து நிறையா பேர் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கூட தான் ஏன்னா நம்ம கிராமங்களில் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு உரியது நம்ம தேவைக்கூடாது இன்றைக்கும் பாருங்கள் வண்டியில் ஒரு புது வண்டி வாங்கிட்டோம்னா அதை எலுமிச்சம்பளம் கட்டி வழக்கங்கள் இருக்குது அந்த எலுமிச்சம்பளம் கட்டுற வழக்கங்கள் பார்த்துட்டேன் என்னமோ அந்த டிரைவிங்கில் ஓட்டும்போது அதிலிருந்து வரக்கூடிய வாசங்கள் பார்த்துட்டேன்னா அழகாக அந்த இன்ஜின் கேப் வழியாக உள்ளே வந்து அந்த பேனட்டோடைய கேப் வழியாக உள்ளே வந்து அந்த ஏசி பான் வழியாக உள்ளே வந்து படம் பொழுது தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிற வழக்கங்களும் இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்க நமக்கு திருஷ்டிகள் போகிறதுக்கு இதை கட்டுற சில பழக்கங்களை நம்ம கொண்டு இருக்கோம் இதை நம்ம வீட்டில் பண்ணினோன்னா நமக்கு திருஷ்டிகள் குறையும் மேலும் மனசில் ஒரு நிம்மதியும் கூடி வரும் இதுதான் இந்த எலுமிச்சம்பளம் கட்டக்கூடிய ஒரு ரகசியமாக இருந்துட்டுருக்கு சரி இன்றைய தினத்தில் வீடு தொழில் ஸ்தாடமங்களில் நம்ம எலுமிச்சம்பளம் கட்டுறது எதற்காக திருஷ்டிகள் போகிறதுக்காகங்கிறத பார்த்தோம் இல்லையா சரி நம்மளும் இதை பண்ணுவோம் நம்மளுக்குள்ளே மாற்றம் அடைஞ்சதுன்னா சந்தோஷம் தானே மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, நன்றி